இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டவர் செட்டப். இதுல வந்து பாத்தீங்கன்னா டவர்ல 6 இன்சஸ் யூஸ் பண்ணிருப்போம், பிளஸ் வந்து டியூட்டர் வந்து யூஸ் பண்ணிருப்போம். உங்களுக்கு மினி தியேட்டர் யூஸ் பண்றாங்கல்ல, ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு தியேட்டர் ஃபீல் அப்படியே வந்துடணும் அப்படின்னு யூஸ் பண்ற கஸ்டமருக்கு இது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமர் இன்னைக்கு வந்து கேக்குறாங்க 5.2 கொடுங்க, 5.00 சப் யூஸ் பண்ணும், டபுள் சப் யூஸ் பண்ணும். அவங்களுக்கு அவசரமே வந்து டபுள் சப் டபுள் சென்டரோட இதை நாங்க கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து 100 ருபீஸ்ல இருந்து இருக்கு. இது வந்து ஆங்கிரி பேர்ட் மாடல் ஒன்னா. இதுக்கு வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1100 வாட்ஸ் வந்துடும். இது இதுல எல்லாமே நாங்க ஓபன் பண்ணியே காமிக்கிறோம். அட்டோஸ் பிராண்ட் வந்து மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் சவுண்ட் எதுவுமே இருக்காதுன்னா இதுல வந்து JBL செட்டப்போட கொடுப்போம். இந்த இது வந்து 5.1 செட்டப் தான். இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 6 இன்ச் ஸ்பீக்கர் வந்துடும். பாத்தீங்கன்னா 10 இன்ச் சப் வூஃபர் இதுல யூஸ் பண்ணிருவோம். ஆம்ப் மட்டும் இது தனியா நீங்க வேணும், உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்பீக்கர் இருக்குன்னா ஆம்ப் மட்டும் தனியா எடுத்துக்கோ. இது எல்லாமே வந்து பேனல்ஸோட டிசைன் தான். இதுல எந்த பேனல் வேணாலும் எந்த ஆம்ப் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ஆம்ப் செட்டப் தான் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா போட்டு கொடுக்குறது. 10 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருப்போம். கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா வந்துடும். ஆடியோ போர்டு நம்மளோடதே வந்து யூஸ் பண்ணிருப்போம். நீங்க மேக்ஸிமம் ஆன்லைன்ல எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட கம்மியான செட்டப் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக சேலம்ல வந்து அசம்பிள்ட் செட் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய சிட்டி எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து வந்திருக்கோம். சோ அண்ணன் தான் வந்து ஓனர். அண்ணா வணக்கம். நம்ம கடையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணா. எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சிட்டி எலக்ட்ரானிக்ஸ் நம்ம கடை. ஆனா நம்ம கிட்ட எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க? நம்ம கிட்ட எல்லாமே அசம்பிள்ட் ஆம்பிளிஃபயர் 5.1 1.9 ஆம்பிளிஃபயர் இதெல்லாம் இருக்கலாம். பிளஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ் ஐட்டம் கஸ்டமைஸ்ட் ஸ்பீக்கர் எல்லாமே நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க அண்ணா. இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணி அமுச்சு விட முடியுமா? கண்டிப்பா. நான் கொரியர் சர்வீஸ் நம்ம ரெகுலரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வித்தின் 2 டேஸ்ல அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கொரியர் சர்வீஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு 2 டேஸ்ல கிடைக்கிற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அப்படி பாத்துலாம் வாங்க. நம்ம பாத்துக்கலாம். இது வந்து 5.1 செட்டப் தான். இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா எல்லாமே 6 இன்ச் ஸ்பீக்கர் வந்துடும். லெஃப்ட் ரைட் இருக்கட்டும் சரௌண்ட் எல்லாத்துக்குமே 6 இன்ச் வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் சப் வூஃபர் இதுல யூஸ் பண்ணிருவோம். இது வந்து ஒரு 5.1 செட்டப் பேசிக் மாடல் செட்டப். பேசிக் மாடலுங்க. ஓகேங்க. என்ன பிரைஸ் வரும்? அது இது வந்து டோட்டல் செட்டப்போட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 11,500. ஒவ்வொரு இதெல்லாம் 6 இன்ச் ஸ்பீக்கர் இல்ல, எல்லாமே 6 இன்சஸ் வந்துரும். 10 இன்சஸ் சப் வூஃபர் வந்துரும் இதுலயே உங்களுக்கு. ஓகே. என்ன பிரைஸ் வரும்? அது இது டோட்டல் செட்டப் வந்து உங்களுக்கு 16,500 வரும். 16,500. இது ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயர் 16,500 வரும். ஓகேங்க. இதல கலர்ஸ் இருக்காங்கனா நிறைய பேர் கலர்லாம் கேட்பாங்க. இதல கலர்ஸ் இருக்குனா நம்ம காமிச்சிருக்கிற பேனல் எல்லாமே இதல வந்து நம்ம போட்டுக்கலாம். எந்த பேனல் கேக்குறீங்களோ அது போட்டுக்கலாம். இது அடுத்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கிட்லயே வந்து HDMI மாடல். இது HDMI மாடல். ஆமா. இன்னைக்கு வந்து நம்ம டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணனும். அது HDMI போர்டு போட்டா மட்டும் தான் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். அதனால இது HDMI மாடல்ல இது நம்ம காமிச்சிருக்கோம் இந்த மாடல். ஓகே ஓகேங்க. இதுல ஸ்பீக்கர்லாம் என்ன சைஸஸ்? இதுல வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 6 இன்சஸ் தான். பட் ஆனா 6 இன்சஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் மட்டும் தான் 6 இன்சஸ் வரும். காயில் கிட் மேக்னெட் எல்லாமே பாத்தீங்கன்னா 8 இன்சஸ் உள்ள மேக்னெட் 8 இன்சஸ் உள்ள காயில் வந்துரும் இதுல. ஓகேங்க. இது வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா பார் டைப் ஸ்பீக்கர் வந்துரும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி இதா வந்துரும். ஆமா, இது கிராஸ் டைப் இல்லாம இது வந்து பார் டைப்ல வந்துரும் உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கர். அதே மாதிரி இதுக்கும் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்சஸ் சப் வூஃபர் வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க. ஆனா இப்ப மார்க்கெட்ல ரெடிமேடா நீ விக்கிது இல்லையா, அத கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்டா இருக்குமாங்கனா? ஆனா இது வந்து டோட்டலா டிஃபரண்ட் மார்க்கெட். அதுக்கு நீங்க கம்பேரிசனே பண்ணவே முடியாது. நான் இது மார்க்கெட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 துல்லியமா பிரிச்சு கொடுக்காது. இது நாங்க HDMI போர்டுன்றோம்னா இந்த HDMI ஆப்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஃபார்மேட் எல்லாமே இதெல்லாம் தாராளமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுல மட்டும்தான் உங்களுக்கு அந்த துல்லியமான அந்த 5.1 உங்களுக்கு கிடைக்கணும். அந்த தியேட்டர் ஃபீல் உங்களுக்கு தேவை அப்படின்னா HDMI ஆப்ஷன்ல போடும் போது உங்களுக்கு தியேட்டர் ஃபீல் கிடைக்கும். என்ன பிரைஸ் இருக்கும்? இந்த டோட்டல் செட்டப் இந்த காம்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா 24,500. இப்போ இதுவே வந்து வேற எங்கேயும் அசம்பிள் பண்ணோம்னா என்ன ரேட்டு கொடுப்பாங்கண்ணா? ஆனா இது வந்து மற்ற இடத்துல வந்து அசம்பிள் பண்ணா உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கலாம். பட் ஆனால் குவாலிட்டிங்கிறது ஒன்று இருக்கணும். இது குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா இது நாங்கள் யூஸ் பண்ணுற போர்டு முத கொண்டு எல்லாமே எங்களோட ப்ராடக்ட்டே தான். அதில் இதுக்கு 1 இயர் வாரண்டி நாங்கள் கொடுத்துறோம். ப்ளஸ் இதில் வந்து HDMI கேபிள் கொடுத்துருவோம், ஆப்டிக்கல் கேபிள் வந்துடும். வயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மீட்டர்ஸ் வயர் கேபிள் இதில் வந்து நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். பார்க்க போகிற செட்டப் பார்த்தீங்கன்னா இதான 700 வாட்ஸில் ஸ்டார்டிங் மாடல். இதுதான் ஹெவி வாட்ஸில் ஸ்டார்டிங் மாடல். இது பழசு முன்ன பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? முன்ன பார்த்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 325 வாட்ஸ் தான். இது எல்லாமே இது 700 வாட்ஸில் வந்து ஹெவி மாடலில் ஸ்டார்டிங் மாடல். இது அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குற மாடல் இந்த மாடல். ஓகேங்க. இதில் வந்து ஊஃபர்லாம் என்ன சைஸ் வரும்? இதில் வந்து ஊஃபர் பார்த்தீங்கன்னா அதே சேம் 10 இன்சஸ் ஊஃபர் வந்துடும். அதே மாதிரி 6 இன்சஸ் ஸ்பீக்கர் எல்லாத்துலையுமே வந்துடும். அதே மாதிரி HDMI டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற ஆப்ஷனோட வந்துடும். என்ன ப்ரைஸ் வருதுங்க? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 26,000 வரும். 26,000 வரும். அந்த வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் கோசரம் மட்டும் இது வந்து உங்களுக்கு ரேட்
ரேட் வித்தியாசம் வந்துரும். ஓகே, இப்போ இதே ஆம்புக்கு வேற டைப் ஸ்பீக்கர் வேற சைஸ்ல மாத்திக்கறனால மாத்தி கொடுத்துருவீங்க. ஓகே, நான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி பிரைஸ் மாறும். பிரைசிங் மட்டும் உங்களுக்கு இல்ல ரொம்ப வேரியேஷன் வரதுனா ஸ்லைட்டா வேரியேஷன் வரும் பிரைஸ் மட்டும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து வாங்குறவங்களுக்கு இந்த செட்டப் வாங்குறவங்களுக்கு கூட ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா, இந்த செட்டப்க்கு தேவையான எல்லா திங்ஸும்னா என்னென்ன வந்துரும்னா உங்களுக்கு HDMI வந்துரும். ஓகேங்க. அதுக்கு அப்புறம் ஆப்டிகல் கேபிள் வந்துரும்னா உங்களுக்கு 40 மீட்டர் வயர். வித்தியாசமே தெரியல, கண்டிப்பா கஸ்டமர் வந்து சவுண்ட் வைக்கிறது பொறுத்து எல்லாமே இருக்குன்னா மேக்ஸிமம் ஸ்பீக்கர் வந்து 99% 10% உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுண்ணா. இந்த வயர் ஷார்ட்டேஜ் ஏதாச்சும் ஆனால் மட்டும் தான் அதுக்கும் நாங்கள் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்க, இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருதுங்க? இப்போ பார்த்தா டோட்டல் செட்டப்னா இதில் பார்த்தீங்கன்னா அதே தானா 6 இன்ச் சூப்பர் அட்டோஸ் கம்பெனி யூஸ் பண்ணிடுவோம். ஹெவி மேக்னெட் ப்ளஸ் வந்து டியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப் டியூட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நாங்கள் ஜிப் டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். JBL 1500 வாட்ஸ் டபுள் மேக்னெட் ஒரிஜினல் JBL யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த டோட்டல் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 30,500 ரூபா 30,500 வரும். ஓகேங்கண்ணா, இது வந்து அந்த இதுவுமே அந்த ரிமோட் செட்டப் இல்லைங்களா? இது ஃபுல்லா ரிமோட் செட்டப்னா இதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரியே தான் இதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். ஜஸ்ட் அவங்க வீட்டுல வாங்கி போய் இன்ஸ்டால் பண்ணா போதும். ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அவங்க ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். மத்த எல்லா திங்ஸும் அவங்களுக்கு வந்து நாங்களே கொடுத்துருவோம். ஆனா இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 7.1 சிஸ்டம் இது. ஓகேங்கண்ணா, இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு 7.1 5.2 அந்த மாதிரி சிஸ்டம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த கஸ்டமர்கள் சொல்லுமே வந்து இது நாங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சு. இப்போ இந்த இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் தாங்குற அளவுக்கு இந்த ஆம்ப் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 வாட்ஸ் வந்துடும் இது. ஓகே, இது வந்து ஒரு 7.1 ஆம்ப்ளிஃபையர். இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அது உங்களுக்கு முன்ன பார்த்ததுக்கு இருக்குமா? ஆமாண்ணா. ஓகேங்கண்ணா, இந்த செட்டப்பை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது. இதில் வந்து 10 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்துடும். சேம் நம்மளோட ஆடியோ போர்டு நம்மளோடதே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சேம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். கூலிங் ஃபேன் ஹீட்டிங் சென்சர்ங்கிறது இதில் கொஞ்சம் கூட இருக்காது. உங்களுக்கு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இது இதில் இன்புட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸோட இன்புட். இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு சரவுண்டு சென்ட்ரல் ஸ்பீக்கருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட்லேயே வந்து இது ஒன்று வந்துடும். சப்வூஃபருக்கு உங்களுக்கு இந்த மாடல் வந்துடும். சப்வூஃபருக்கு மட்டும் நாங்கள் டெர்மினல் டைப் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த ஷார்ட் சர்க்கியூட் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாடல்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம சொன்ன HDMI ஆப்ஷன்.
ஓ இதுல HDMI போர்ட் ஓகே HDMI ஆப்ஷன் இது வந்து நமக்கு ஆப்டிகல் ஆப்ஷன் வந்துரும் உங்களுக்கு இது வந்து செலக்டர் நம்ம HDMI என்ன HDMI செலக்ட் பண்ணீங்களா ஆப்டிகல் என்ன ஆப்டிகல் செலக்ட் பண்ணீங்களா பிளஸ் வந்து கோஆக்சியல் இன்னைக்கு எல்லா டிவிலயும் வந்து குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ARC இந்த ARC ஆப்ஷன் ஆப்டிகல் ஆப்ஷன் இதுல 100% உங்களுக்கு வந்துரும் இதோட குவாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணீங்கனா தான் அது தெரியும் செம்ம டிஃபரண்டா இருக்கும் இதுல ஆக்ஸ் வராதுங்களா அதனால செட்டப் தான் மேக்ஸிமம் பண்றோம் அதே இல்லாம சின்ன பாக்ஸ் ஃபர்ஸ்ட் காமிச்சு தெரியுமா எல்லாமே கஸ்டமர் வந்து காம்பாக்டா வேணும்ன்றாங்க அதனால அந்த சைஸும் நாங்க வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பெரிய மாடல் உங்களுக்கு எல்லாமே 8 inches வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி சென்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் வந்துடும் மற்ற மாடல் எல்லாம் ஒரு சென்டர் தான் வரும் இதுல வந்து டூயல் சென்டர் வந்துடும் சேம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா HDMI ஆப்ஷன் டிடிஎஸ் ஆப்ஷன் டால்பி இந்த ஆப்ல டிஸ்ப்ளேல வந்து ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம்னா ஃபுல் டீடைல்ஸ் அந்த ஈக்குவலைசருமே வரும் இல்லையா இதுல வந்து உங்களுக்கு அந்த வியூ மீட்டர் அதெல்லாம் வந்துரும் லைட்டிங்ஸ் போறது எல்லாமே வந்துரும் பிளஸ் இது ரிமோட் கிட் ஆப்ஷனோடே வந்துரும் உங்களுக்கு இதுலயும் HDMI டால்பி எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ற ஆப்ஷனோடே வந்துரும் ஆனா இப்ப ஒரு சிலர் வந்து இந்த ரொம்ப இறச்சலா இருக்க இடத்துல எல்லாம் செட்டப் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு வந்து கஸ்டமைசபிளா ஏதோ பண்ணி தர முடியுமா இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தறி ஓட்டறாங்கல தறி கஸ்டமர்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா கஸ்டமைஸா பண்ணி தரோம் ஓகே அது எப்படின்னா அவங்க எத்தனை தறி யூஸ் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அவங்களுக்கு ஃபுல்லாவே அசம்பிள்டு 10 inches ஸ்பீக்கர்ல எல்லாமே பண்ணி தரோம் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம எவ்வளவு சவுண்ட் இருக்கோ அதை வந்து அதோட அதிகமா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸோட நம்மளோட பெர்ஃபெக்ட்டா சவுண்ட் கேட்கணும்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்க இப்போ இந்த செட்டப்போட பிரைஸ் என்ன வருதுங்கண்ணா இந்த டோட்டல் செட்டப்போட பிரைஸ் வந்து 36,500 வரும் 36,500ங்க சேம் இது வந்து பாத்தீங்கன்னா அதுல JBL 1500 வாட்ஸ் இதுலயும் JBL 1500 எல்லாமே ஒரிஜினல் இல்லையாங்கண்ணா ஒரிஜினல் JBL 1500 வாட்ஸ் ஓகே வித் பில்லோட கொடுத்துக்கலாம் 1 இயர் வாரண்டியோடயே கொடுத்துக்கலாம் இது இந்த பாக்ஸோட ஹைட் பாத்தீங்கன்னா 2 அடி வரும் 2 அடி ஆமா மத்த பாக்ஸ் வந்து சின்ன சைஸ் காமிச்சிருப்போம் இது வந்து 2 அடி சப் வந்துரும் எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லனா சூப்பரா இருக்கும் இது ஒரு தியேட்டர் மாதிரியே இருக்கும் 100% தியேட்டர் ஃபீல் பண்ணலனா இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வாங்குன கஸ்டமர்ஸ் நிறைய ரிவ்யூ கொடுத்துறாங்கனா ஆனா எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு அப்படினு அதனால மறுபடியும் இந்த மாடல் நாங்க கொண்டு வந்திருக்கோம் என்ன சப்வூஃபர் இவ்வளவு பெருசு இருக்கு இது டூயல் சப்வூஃபர் னா இது एक्चुअली இது பாத்தீங்கன்னா 5.2 இது எல்லா கஸ்டமர் 5.1 கேட்டிருப்பீங்க இது வந்து 5.2 ஆப்ஷன் நிறைய கஸ்டமர் இன்னைக்கு வந்து கேக்குறாங்க 5.2 கொடுங்க 5.2 சப் யூஸ் பண்ணு டபுள் சப் யூஸ் பண்ணுன்னு அவங்களுக்கு ஒருசரமே வந்து டபுள் சப் டபுள் சென்டரோட இது நாங்க என்னன்னா இதுல யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி வந்து அந்த துல்லியமா கிடைக்கும் ஊஃபர் டேப்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன அந்த நாய்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும் அண்ட் வாங்கும்போது நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க இல்லையா இது எப்படி யூஸ் பண்ணணும் டோட்டலா நாங்க கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே கொடுத்துருவோம் நான் இதல உங்களுக்கு என்னென்ன நீட் இருக்கு எப்படி யூஸ் பண்ணனும் முத கொண்டு நாங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஓகே வீட்ல வந்து ஒரு மினி தியேட்டர் செட்டப் பண்ணனும்னா இத வந்து வாங்கி வச்சுக்கலாம் தாராளமா போட்டுடலாம்னா இது தியேட்டர் சொல்ல போனா ஒரு தியேட்டர் எஃபெக்ட் இது அப்படியே வந்துரும் வீட்ல நீங்க ஒரு தியேட்டர் ஃபிட் பண்ண கான்செப்ட் தான் இது ஓகே அண்ட் ஆம்ப் இந்த டிசைன் மட்டும் தான் இருக்காங்க அது ஆனா இந்த டிசைன்ன்ற இல்லனா நீங்க எந்த டிசைன் கேக்குறீங்களோ சரி இப்போ நம்ம ஏற்கனவே ஆம்ப் எல்லாம் காமிச்சிருப்போம் அதுல என்ன பேனல் வேணும் என்ன டிசைன்ஸ் வேணும் கிட்டத்தட்ட வந்து 100 கணக்கான டிசைன்ஸ் இருக்கு எந்த டிசைன் கேட்டிங்கனாலும் அதை நாங்க வந்து போட்டு விடலாம் ஒரு சிலர் வந்து இந்த கண்ணு வேண்டாம்னா எனக்கு பிளைனா வேணும்னு கேட்பாங்க இதே மாடல்ல கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் எங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ எடுத்துக்கலாம் தாராளமா எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் தானே எல்லாமே தாராளமா பண்ணி கொடுத்து இது என்ன பிரைஸ் வருதுங்க டோட்டல் செட் இது டோட்டல் செட்டப்போட பிரைஸ் வந்து 46,000 நான் டவர் மாடலும் பண்றீங்களா நீங்க கண்டிப்பாண்ணா இது வந்து எங்களோட ஹைலைட்டான மாடல்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டவர் செட்டப் இந்த பாக்ஸ் ஷேப்பே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் ஓகே இந்த பாக்ஸ் நம்ம முன்னாடி காமிச்ச பாக்ஸ் இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டபுள் டேப்பர் பாக்ஸ் டபுள் கிராஸோட வந்துரும் பாக்ஸ் டிசைனே வந்து ஒரு மாதிரி தியேட்டர் செட்டப்ல இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா ஃபுல்லா தியேட்டர் செட்டப் தான் மேக்ஸிமம் நாங்க எல்லாமே அந்த தியேட்டர் செட்டப்ல கொண்டு வரதுக்கு தான் எல்லாம் பாத்துறோம் மேக்ஸிமம் இது எல்லாமே தியேட்டர் செட்டப்ல வந்துரும் இதுக்கு பெரிய சப்வூஃபர் வந்துரும் உங்களுக்கு இது நம்ம இந்த சப்வூஃபர்லாம் மேல வைக்க முடியாது தான இதெல்லாம் இது சப்வூஃபர் பொறுத்த முடிக்கு நீங்க கீழ வச்சீங்கனா தான் அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் உங்களுக்கு ஃபுல்லா பேஸ் வந்து பரவலா கிடைக்கும் நீங்க மேல எல்லாம் இது யூஸ் பண்ணவே முடியாது அதே மாதிரி நீங்க எல்லாம் கேக்கலாம் JBL மட்டுமே தான் யூஸ் பண்றீங்களானா JBL மட்டும் இல்லனா
இப்போ ஜேபிஎல் வந்து நாங்கள் கம்பெனி சப்வூஃபருங்கிறது ஜேபிஎல் காமிச்சிருவோம். ஜேபிஎல் ஈக்குவலண்டான சப்வூஃபருங்க நிறைய இருக்கு. ஓகே, அது வேணா போடலாம் நம்ம. அது வந்து ரேட்டு மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரும், உங்களுக்கு 2000-3000 கம்மியாக வரும் ஜேபிஎல் தவிர்த்து வேற சப்வூஃபர் நீங்க போகும்போது. ஆனால் டவர் செட்டப் பொறுத்த முடிக்க நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜேபிஎல் 1500 வாட்ஸ். ஏன்னா நீட்டான செட்டப்பாக வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவர்ல 6 inches யூஸ் பண்ணியிருப்போம், பிளஸ் வந்து ட்யூட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. இது ஃபுல்லாக வந்து டவர் செட்டப், ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடல். இது டோட்டல் செட்டப் என்ன ரேட் வருதுங்க? இது டோட்டல் செட்டப்னா இது டவர் மாடல் செட்டப். நீங்கள் மேக்ஸிமம் ஆன்லைனில் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட கம்மியான செட்டப் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்கன்னா இது டோட்டல் செட்டப் 50,000 பண்ணி தரும். 50,000 வரும். ஆமாம், இது பட்ஜெட் வைஸாக பெருசாக இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு ஈடான ப்ராடக்ட்டுக்கு இது வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். 50,000 ரூபாய் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த டவர் டிசைன் வேறு ஏதாவது இருக்குங்களா இல்லை இந்த டிசைன் மட்டும் தான்? டவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் டவர்ஸ் இருக்குண்ணா. இது உங்களுக்கு இப்போ இதில் வந்து மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, புல்லட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் நிறையா வெரைட்டி இது யூஸ் பண்ணுறோம் இதில். இதில் வந்து இந்த மாடலுக்கு வந்து இந்த செட்டப்புக்கு இது நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நான் ஒரு சிலர் வந்து எனக்கு டவர் மட்டும் தனியாக கொடுங்கன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க? எல்லா ப்ராடக்ட்டும் விற்கிறதுக்கு தானே, தனித்தனியாக எது கேட்டிங்கனாலுமே அவைலபிளாக இருக்கணும். டவர் செட்டப் மட்டும் ரெண்டு வேணும்னா ரெண்டு டவர் செட்டப் நாங்கள் கொடுத்துடலாம். ஓகே, ரெண்டு டவர் செட்டப்பாக செட்டப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ரெண்டு டவர் மட்டும், டவர் மட்டும். இது சப்வூஃபர் மட்டும் வேணும்னா சப்வூஃபர் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பழைய கஸ்டமர் நிறையா பேர் வந்து அவங்ககிட்ட ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆம்ப் வச்சுருப்பாங்க சில கஸ்டமர். அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழசு வந்து தூக்கி போடாமல் அதிலே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரினா அவங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பீக்கர் மட்டும் தனியாக சென்ட்ரல் ஸ்பீக்கர் கேட்டாங்கன்னா சென்ட்ரல் ஸ்பீக்கர் மட்டும் கூட தனியாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. அண்ட் இதில் வந்து இப்போ மாடல் இது மட்டும் தானாங்க இல்லை வேறு டிசைன்ஸ் இருக்குது அது பார்த்துடலாங்களா? இந்த இதெல்லாமே வந்து பேனல்ஸோட டிசைன் தான். ஓகே, இதில் எந்த பேனல் வேணாலும் எந்த ஆம்பு வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்கு, மாஸ்டர்னு இருக்குது. இதெல்லாம் என்ன மாடல்னா? இது வந்து ஸ்டார்டிங் மாடல்னா இது வந்து 8,500 ரூபா. இது வந்து மேனுவல் டைப். அதே நம்ம டிஜிட்டல் டைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா ஸ்டார்டிங். கண்ணெல்லாம் ஏதோ லைட்டுக்கு தெரியுமா? இதுல லைட்டிங்ஸ் எல்லாம் எரியாதுன்னா என்ன நம்ம போட்டுக்கலாம். பட் ஆனா அது வந்து அழகா இருக்காது. அதே டால்பி டீடைல்ஸ் சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த டால்பி டீடைல்ஸ் மாடல்ல ஸ்டார்டிங் ஆம்ப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 13,500 ரூபா வந்து 13,500. ஆமா, எல்லாம் இதுக்கும் வந்து ஆம்புக்கும் எந்த பேனலும் எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கண்ணு பேனல் வந்து 20,000 ஆம்புக்கு தான் போட முடியும், 25,000 ஆம்புக்கு தான் போட முடியும் கிடையாது. நம்ம 10,000 ரூபாய் கொடுக்குற ஆம்புக்கும் நீங்க கண்ணு பேனல் கேட்டீங்கன்னா கண்ணு பேனல் போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஸ்பீக்கர்ஸ் நம்மள்ட்ட அப் டு எது என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு? ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 4 inches இருந்து அப் டு 12 inches முடிக்கும் இருக்குன்னா. அவங்களுக்கு இருக்கு டோர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் காருக்கு உண்டான ஐட்டமும் எல்லாமே இருக்கு. இதனால இந்த வீடியோல எல்லாமே காமிக்க முடியல, மேக்ஸிமம் காமிச்சிருக்கோம். இன்னும் தவிர்க்க முடியாத எல்லாம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் நம்ம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டு. ரெண்டு வீடியோவில் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோலையும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த தீபாவளி வந்து எல்லாத்துக்கும் சிறப்பான தீபாவளியாக இருக்கணும், அதே மாதிரி எங்களுக்கும் சிறப்பான தீபாவளியாக இருக்கும். எல்லாத்துக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.